الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم واياي اقوال بتقوى الله فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعاذنا الله واياكم من النار அளவற்றவர்களாலும் நிகரற்ற அற்புதமாகிய அல்லாஹ்வின் திருப்பை போற்றி அவனின் அளவிலாகவும் கருணையும் இருளகத்துடன் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபாகாபீன் பெருமாமுகள் நாதர்கள் அவுலியாக்கள் சகோதரர்கள் உலமாக்கள் உலகில் வாழ்ந்த நல்லவர்கள் பாடக்கூடிய மாணவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு மருளும் எங்களுக்கு கொடியேற்றுமாக எங்கள் பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹுடைய அருட்கொடைகளும் அதனால் நாம் செய்ய வேண்டிய சில நல்ல காரியங்கள் குறித்தும் அந்த காரியங்கள் எப்படி நம்முடைய இன்மைக்கும் மறுமைக்கும் தொடர் நல்ல நல்லதாக அமைகின்றன என்பது குறித்தும் உண்டான ஒரு சில தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று அன்பிருக்கிற அல்லாஹ் நன்றியார்களே அல்லாஹ்வுடைய அருள் என்பது தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கிய அந்த அருள் கணக்கிலடங்காத முறையில் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தன்னுடைய நன்மைகளின் வாசல்களை நன்கு திறந்து விட்டு நன்மைகள் சம்பாதிப்பதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ்வுத்தாலா நிறைய காட்டி தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்முடைய உயர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். மனித சமூகமாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் வாழ்கின்றன. இந்த அல்லாஹ்வுடைய அற்படைகளையும் அவன் நமக்கு திறந்து வைத்திருக்கக்கூடிய வாசல்கள் வழியாக நுழைந்து அவனுடைய அருளை பெறுவதற்குண்டான அந்த வழிமுறைகளையும் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உலகத்தில் வாழ்கின்றோம், உண்கின்றோம், உறவுகின்றோம், சம்பாதிக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். உலகத்தில் மன மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் படிக்கின்றோம். அதன் வழியாக செல்வதற்காக வேண்டி நம்முடைய எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நாளை மறுமைக்கு பின்னாலும் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் மறுமை வரை நம்முடைய அமல்கள் நமக்கு தொடர்ந்து வருவதற்குண்டான முயற்சிகளில் நாம் இறங்குகின்றோமா என்று சொன்னால் குறிப்பிட்ட சிலரை தவிர அதிகமானோர் இதில்
குடும்பத்தாக இருந்து கொண்டிருக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அன்றைக்கே உலகில் வந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருப்பது ஒரு முஸ்லிமுடைய உண்மையுடைய பண்பாடு. வந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், இறந்தோம், நாளை மறுமையிலும் இதனுடைய நன்மையை சம்பாதித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய தீராத ஒரு ஆசையாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பலவிதமான எளிய வழிகளை நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த வழிகளில் ஏதோ ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய மரணத்திற்கு பிறகு கூட நன்மைகள் வந்து செல்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். நிறைய கேள்விப்பட்ட நபிமொழிகள் தான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு வார்த்தைகள் தான். இருந்தாலும் அவ்வப்போது அதை நாம் சொல்லி கொடுக்க, நம்முடைய காதலால் கேட்க கேட்க, நம்முடைய உள்ளத்தில் அதை பதிய பதிய அந்த செயலில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை நமக்கு அதிகமாக வரும் என்பதற்காக அடிக்கடி இது போன்ற உபதேசங்களை நபிமொழிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொன்னார், ஆதமுடைய மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கும் உலகத்திற்கு உண்டான தொடர்புகள் அறுந்து போய்விடும், அறுபட்டு போய்விடும். அவனுக்கும் உலகத்திற்கு உண்டான எவ்வித தொடர்பும் இருக்காது, அவனால் எந்த அமலையும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், சதகத்துன் ஜாரியா, நிலையான நீடித்து நன்மைகள் வழங்கக்கூடிய தான தர்மங்கள், நல்ல அறங்கள், இந்த செயல்பாடு அவன் மரணித்து விட்டாலும் கூட அவனுடைய மறு உலக வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு பாலமாக இருக்கும் என்று சரதா சொல்லித் தருகின்றார். இன்னொன்றின் சொன்னார்கள், பயனுள்ள கல்வி, அவன் கற்ற கல்வி அவனும் அதனால் பயனடைந்து பிறருக்கும் அதன் மூலமாக பயன் தக்க வகையில் பயன் பெறக்கூடிய வகையில் அதை கற்பித்துக் கொடுத்து விட்டு சென்றானே, அந்த கல்வியும் அந்த உலகத்துடைய தொடர்பை அவனுக்கு தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். மூன்றாவதாக, அவனுக்காகவே துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள், அவனுக்கு உலகத்தில் தொடர்பு விடுபட்டாலும் கூட அவனுடைய பிள்ளைகள் அவனுக்காகவே துவா செய்யும் பொழுது அவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்ற ஹதீஸை நாம் அதிகமாக கேள்விப்பட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல்வேறு செய்திகள் கூட பட்டியல் போட்டு காட்டுகின்றார்கள். அந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக உள்ளத்திலே பதிய வைத்து அதில் ஒன்றாவது நாம் செய்துவிட்டு மறுமைக்கு தயாராக வேண்டாமா என்ற ஆசை நமது உள்ளத்தில் ஆழமாக எழ வேண்டும். அதற்காகத்தான் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பஸ்ஸார் என்ற ஹதீஸ் நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவமும் எதிரில் அப்தி அஜிரு ஹுன்னமி பாடி முத்தி ஒஹுவ ஃபி கபரிஹி, ஏழு காரியங்கள் இருக்கின்றன, ஏழு செயல்பாடுகள் இருக்கின்றன, அந்த ஏழும் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுடைய மண்ணறையில் ஒரு அடியானுக்காக வேண்டி நன்மைகளை தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏற்கனவே சொன்ன மூன்று அல்லாமல் இது வேறு விதமான அதோட சேர்ந்ததாகவும் இருக்கலாம், அது இல்லாமல் வேறு காரியங்களாகவும் இருக்கலாம். ஏழு காரியங்கள் என்று நபிகள் பெருமானார் சிலந்தியை சொல்லித்தருகிறார்கள். இதை தொடர்ந்து இன்னொரு நபிமொழியும் வந்து தொடர்ந்து நன்மைகளை பட்டியல் போட்டு காட்டுகிறார். இதில் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், மண் அல்லாமல் இருமாய், யார் ஒருவர் பிறருக்கு கல்வியை கற்பித்துக் கொடுக்கின்றாரோ, ஒரு அறிவை புகட்டுகின்றாரோ, அந்த அறிவை புகட்டுவதற்குண்டான உதவிகள் செய்கின்றாரோ, அதற்குண்டான ஏற்பாடுகள் யார் எழுதுகின்றாரோ, அந்த கல்வி என்பது அவர் மரணித்து விட்டாலும் கூட அதனுடைய ஒளி சிதறல்களுக்கு உலகம் முழுக்க எங்கெல்லாம் பரவி சென்றதோ அந்த நன்மைகள் தொடர்ந்து இவருக்கும் வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவதாக, அவ் கரா நஹரன், ஒரு ஆற்றை யார் வெட்டி விடுகின்றாரோ, ஒரு ஆறு, ஒரு நீர் தடாகத்தை, நீர் நிலையை யார் உருவாக்குகின்றாரோ அந்த நன்மையும் இவருக்கு மரணத்திற்குள் வந்து சேரும். யார் ஒருவர் ஒரு கிணற்றை தோண்டுகின்றார், இன்று கிணறெல்லாம் அழிக்கப்பட்டு நீர்நிலைகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு வெறும் ஃபிளாட்டுகளாக, வெறும் மண்ணறை தரைகளாக, மண் தரைகளாக உருவாக்கப்பட்டு நீர்நிலைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில்
ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் நினைத்தான் என்று சொன்னார். இந்த நபிமொழியின் அடிப்படையிலே நாளை மறுமையில் மண்ணறையில் நாம் உறங்குகின்ற பொழுது நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் ஒரு இறை நம்பிக்கையாளன் துணிந்தான் என்று சொன்னால் இந்த காரியங்களை மீண்டும் புத்துயிர் செய்வதற்கு மறுவாழ்ச்சி அடைவதற்கு அவனால் இயலும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு கொடுத்து காட்டுகிறது. ஒருவன் ஒரு கிணற்றை தோன்றினான் என்று சொன்னால் அந்த கிணற்றின் மூலியமாக கிணறு என்று சொல்வார்கள், கேணி என்று சொல்வார்கள். அதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைகின்றார்களோ அத்துணை நன்மைகளும் இவனுக்கு சென்று சேரும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். யார் ஒருவர் ஒரு செடியை ஊன்றுகின்றார், பழம் தரக்கூடிய, பழம் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய யார் ஒரு செடியை ஊன்றுகின்றாரோ அவருக்கும் அதனுடைய நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் நாளை மறுமையில் மண்ணறையில் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். ஆறாவதாக வழிபோக்கள் தங்குவதற்காக வேண்டி
அவர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்கு, உண்பதற்கு, தொழுவதற்கு, மற்ற இயற்கை தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்தான் என்று சொன்னால், அவனுடைய மரணத்திற்கு பிறகும் அது நல்லவர்களை ஏற்று தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் என்று நபியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமின்றி அவன் அஜரா உயர்த்தி சொன்ன பிரகாரம் ஒரு நீர் தடாகத்தை உருவாக்கி விடுவது. அது மட்டுமின்றி நபியே பெருமானார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய மௌத்திற்கு பிறகும் நல்லவர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ஹயாத்தாக இருக்கும் பொழுது, சிஹ்ஹத்தாக இருக்கும் பொழுது ஒரு நோயாளிப்பட்டு கிடக்கிறார், அல்லது மௌத்துடைய சூழல் அவருக்கு வந்துவிட்டது, தொண்டைக்குறையில் ரூஹு இறங்கக்கூடிய ஏறக்கூடிய சமயத்தில், இஸ்ராயல் சாதர ரூஹை பிடிக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்பா இது மாதிரி செஞ்சிரு, ஒரு பள்ளிவாசல் கட்டிடு, வழிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துரு, ஒரு 1000 புராணம் வாங்கி கொடுத்துரு, ஒரு மதரசா கட்டு, இப்படி என்று சொல்வதை விட அது சொன்னாலும் நன்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் அதற்கு முன்னால் ஹயாத்தாக இருக்கும் பொழுது, நன்றாக இருக்கும் பொழுது, செல்வ செழிப்பாக இருக்கும் பொழுது, வசதியாக வாழும் பொழுது, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகற்றிவிட்டு ஏதாவது அல்லாஹ்வுடைய பாதையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நல்ல முறையில் செய்யக்கூடிய சதக்கா இருக்கிற அளவா தர்மம், இதுதான் நாளை மறுமையில் வரை மண்ணறையும் தொடர்ந்து நன்மையை தந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலேயே எந்த ஒரு மூமினுக்கும் இதெல்லாம் ஒரு சிரமமான காரியமே அல்ல. அவர் வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவராக இருந்தாலும் சரி, இந்த காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 காரியங்கள், அதைத் தொடர்ந்து வந்த இந்த சில காரியங்கள், ஏற்கனவே சொன்ன 3 விஷயங்கள், இதெல்லாம் கலந்து கொண்டு பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 10-12 காரியங்கள் மட்டும்தான் வரும். இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது சொன்னால், நாம் மரணித்து விட்டாலும் கூட நம்முடைய மரணத்திற்கு பிறகு தொடர் நன்மை வந்து கொண்டிருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சல்லா சொல்லிட்டு கேட்கிறாங்க, ஐயோ சதகத்தை அஃதல், சதக்காக்கிலேயே சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது நபிகள் பெருமானார் சல்லா சொல்லித்தராங்க, பாருங்க, தண்ணீர் புகட்டுவது, தண்ணீர் கொடுப்பது. இன்றைக்கு தண்ணீர் ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்ட இந்த கொடுமையான காலகட்டத்தில் சதக்காக்கள் சேர்ந்தது தண்ணீர் கொடுப்பது சொல்றாங்க. அப்போ தண்ணீர் புகட்டுவது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம், தேவையுடைய மக்களுக்கு, தாயத்திற்குரிய மக்களுக்கு, உயிரினங்களுக்கு, யாராக இருந்தாலும் தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று சொல்லா சொல்லும் சதக்காக்களுடைய ஒரு அடிப்படை தத்துவத்தை நம்ம சொல்லி தருகின்றார். அப்போ இன்னொரு இடத்துல சொல்லா சொல்றாங்க, ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருந்தாரு, எப்படி கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு, தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது, உடனே ஒரு கிணத்துல இறங்கி தண்ணீரை குடிச்சிருக்கார். வெளியே வந்து பார்த்தாருன்னு சொன்னா ஒரு நாயின் நாக்க தொங்க போட்டுட்டு தண்ணீர் தாகத்தை தவித்துக் கொண்டிருந்தது. அப்போ யாரும் சொல்லல, நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால், அதாவது இந்த விலங்கினங்களுக்கு, கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்தால் அதற்கும் கூலி உள்ளதா என்று கேட்கின்றார். இப்ப சொல்லாத சொல்றாங்க, ஆமாம், ஈரமான இதயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை பேருக்கும் தண்ணீர் புகட்டுவது என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்று சொல்லாத சொல்றாங்க. அப்ப ஊர்ல கால்நடைகளுக்கு தண்ணீர் வைப்பது, செடி மரம் கொடிகளுக்கு தண்ணீர் விடும், அதனுடைய தொடர்ச்சியாக எந்த ஒரு முஸ்லீம் அவர் மரத்தை நடுகின்றார், அல்லது ஒரு விவசாயம் செய்கின்றார், ஒரு பயிர் தொழில் செய்கின்றார் என்று சொன்னால், அதிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனிதனோ சாப்பிட்டான் என்று சொன்னார், அல்லது ஒரு உயிர் விலங்கினோ சாப்பிட்டது என்று சொன்னால், அந்த ஒவ்வொன்றுக்கும் அது சாப்பிட்ட ஒவ்வொரு நெல்மணிக்கும், ஒவ்வொரு பருக்கைக்கும், ஒவ்வொரு இலைக்கும், ஒவ்வொரு போகுக்கும், ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொன்றாக சொன்னார், அத்துணைக்கும் அவனுக்கு சதக்காவை நன்மை எழுதப்படும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு வயசுல ஒருத்தருக்கு சூனத்தில் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்ப அவர் கேட்பாரா, நான் இந்த நன்மை அதிகமா செஞ்சிருக்கே, எனக்கு இவ்வளவு நன்மைகள் அதிகமா குவிஞ்சிட்டு இருக்கு கேட்பார், நான் பாட்டு சொர்க்கத்துல மேல போயிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ சொல்லுவாங்களா நபிகள் பெருமானார் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து நாம் இங்கே நல்ல விதமாக இருக்கும் பொழுது
நாம் வரவேற்கும் என்று சொன்னால் மன்னர் என்பது சுவனத்தின் பூந்தொலையாக கண்டிப்பாக மாறும். நாளை வறுமை என்பது பணத்தையும் வசதியையும் ஆரோக்கியத்தையும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் அல்லாஹ் வழங்கி அவருடைய அருளுக்குட்பட்ட மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பானாக. வாஹல் தவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم المليك القديم البرور وفقيم رب الحليم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين المؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.